ஓகே ஓகே, இன்னைக்கு இந்த ஊரோட கட்டுப்பாடு என்னன்னு நான் பாத்துறேன். யார் மணி நோய் நோய்னு ஆறு நடிச்சுக்கிட்டு? ஐம் பூவனா. ஆ, என்ன விஷயம்? இல்ல, நான் இங்க பியூட்டி பார்லருக்கு வந்தேன். எதுக்காக? ஃபேஷியல் பண்றதுக்கு. யார் சொன்னது? இல்ல, இங்க நல்ல ஃபேஷியல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதான். சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? சும்மா பேசினா டவுட் வரும், ஃபேஷியல் பண்ணிட்டே பேசலாமா? ஓகே. இங்க கேமரா எதுவும் இல்லையே. என்ன சொல்ல வந்தீங்களோ அதை பயப்படாம சொல்லுங்க, இங்க கேமராலாம் ஒன்றும் இல்லை. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் டவுனில் மசாஜ் சென்டர் வச்சுருக்கேன். நீங்கள் பார்ட்டியை மட்டும் கரெக்ட் பண்ணி அமுச்சிங்கன்னா போதும். உங்களுக்கான ஷேரை நான் கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ நான் அமுச்சிடுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு முடிவாக எடுங்க. சூப்பர் பிளான், செஞ்சிருவோமா? நீ எங்களை தப்பு செய்ய தூண்டவும் முடியாது, இந்த ஊரோட எல்லையை தாண்டவும் முடியாது. எனக்காகும் தங்க முடியாது. அடிக்கடி கற்பா மூச்சு மாதிரி வந்து டீவன் பாப்பா. இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். எல்லாருமே கஜானா குழுவுக்கு வாங்க. நம்ம கிராமத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் இப்ப பாக்கணும். சீக்கிரமா வாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்கவே மாட்டல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான், நீ மேக்கப் போட்டு வரதுக்குள்ள பந்தல் பிச்சு கிளம்பிடுவானுங்களா? ஆமா, பேசுவாங்க, எல்லாரும் கேளுங்க. நம்ம பேங்க் டெபாசிட் 5 கோடி. என்ன நடக்குது உனக்கு அது புரியதா? அதோட மந்த்லி இன்ட்ரஸ்ட் 2,65,000. மொத்த வந்த வட்டி தொகை 95,40,000. கிராமத்தோட பராமரிப்பு செலவு, புதுசா வாங்கின கேமரா, ஸ்கூலோட பராமரிப்பு செலவு, கோயில் செலவு, கடன் கொடுத்த தொகை, இந்த வகையில் இதுவரையிலும் ஆன செலவை எல்லாம் சேர்த்து 50,00,000 போக, மீதி இருப்பு தொகை 45,40,000 ரூபாய். பெரிய கணக்கா இருக்கும் போல இருக்கே. இதுதான் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு. இப்ப நம்ம ஊர சேர்ந்த மயில்சாமி. மயில்சாமி வந்துருப்பா. வணக்கம். எல்லாரும் மயில்சாமி ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. நன்றி, நன்றி. மயில்சாமி, உனக்கே எல்லாரும் கை தட்டாங்க தெரியுமா? நீ அமெரிக்காவுக்கு போறது மட்டும் இல்ல, அங்க போய் படிச்சு அறிவை பெருக்கிக்கிட்டு அந்த அறிவை நம்ம இந்தியாவுக்கு வந்து பயன்படுத்துவோங்கிற நம்பிக்கையில எல்லாம் கை தட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? நீ தலையாட்டுறத பார்த்தா இந்தியாவுக்கு வரமாட்ட போட்டிருக்க. அப்படியே அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி இந்தியாவுக்கு ரெட் கார்டு போட்டு போட்டிருக்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம், ஒரு அக்ரிமெண்ட்ல படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்தியாவில தான் வேலை பார்ப்பேன்னு அவன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கலாம். ஓகேவா? சரிப்பா. உன் பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில வந்து வேலை பார்ப்பான அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடணும். அப்பதான் ஒட்டுமொத்த படிப்பு செலவு இந்த ஊர் ஏத்துக்கும். சரியாப்பா? சரிங்க. இப்ப பணம் கேட்டவங்க எல்லாம் இங்க லைன்ல வாங்க. ஏன் பணம் கேட்டவங்க மட்டும் லைன்ல வர சொல்றாங்க? அதான், ஏன்டா காசு கேட்டீங்கன்னு சொல்லி கல்லால் அடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேங்க. என்ன தங்கிறீங்க? அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்றாங்களேண்ணா. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, நம்ம கருவறை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி தான் அக்ரிமெண்ட். சாப்பாடு சூப்பரா இருக்குல்ல? சாப்பாடு சூப்பரா தான் இருக்கு. ஆமாண்ணே, போனா இங்க ஒரு பயிலையும் காணா.
கண்டச்சோத்து முண்டங்களா எங்க இருக்கீங்க வாங்கடா சொல்லுங்க தலைவா இந்த சோத்தை மெல்ற மாதிரி மென்னு தின்னுறேன் தலைவரே என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க வண்டியை விட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு வந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க கருவறை கிராமத்தை கண்டம் பண்ணுங்க போங்க அமைச்சர் பேச்ச கேட்டு யாரும் கருவறை கிராமத்துக்குள்ளார அவசரப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க போய் சாப்பிட்ற வேலையை பாருங்க யாரு நான் டாக்டர் திலகவதி கேக்கல டாக்டர் திலகவதி கேக்கல டாக்டர் இளங்கோக்காக ஆன் டியூட்டி எடுக்க நான் வந்திருக்கேன் ஓ கிராமத்தில் டேக் டைவர்ஷனா நம்மள போலி டாக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுங்களோட போலித்தனத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா மழைய விட்டே சாகடிச்சிருவானுங்க போல இருக்கே இங்கேயுமா சே மச்சா வலிக்குதுடா சார் டேய் என்னடா சார் வரேன் சார் என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை சார் உள்ளையா வெளியே பிரச்சனை சார் உள்ளதா சார் பிரச்சனை சார் அப்ப நான் வெளியே வரேன் ஐயோ பைத்தியமா இருக்கு போறதுக்கு ஆமா என்ன ஒரு டைப் ஆ உட்கார்ந்து இருக்கா யோகா அப்படியே பிராக்டிஸ் ஆச்சு சார் இங்கே போயிர போறான்டா ஹாய் சார் ஐ அம் டாக்டர் திலகவதி இவன் முன்னால சீதபதி நீங்களா மாத்தணும் ஆமா ஹாய் சார் ஐ அம் டாக்டர் திலகவதி ஐ அம் டாக்டர் புஷ்பா புஷ்பராஜ் அதான் கட்டைய பார்த்தவன கை வச்சாரு குடும்பல இருக்குடா உங்க இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் இருக்கு சார் இவனுக்கு இன்ட்ரோல நிக்காம போ சார் இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் இவன ஊசி போறேன் இவன ஒருத்துக்கு இருந்த கூப்பிட்ட பண்ணின கூத்துங்க சார் எனக்கே சார் ஊசி போட்டீங்க இங்க பார் நான் போட்டது மயக்கூசி இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநலம் இழந்துருவா புரியுதா கருவறையின் கட்டளையை நிறைவேற்றிட்டேன் பாடி டிஸ்போஸ் பண்ணு போய் தூக்கிட்டு போய் போடு போ மைக் ஊசி போடுமாடா ஏய் போட்டுடா போட்டுடா ஒலிம்பிக் போட்டி நடத்தினுங்க ஒட்டுமொத்த ஊரே இங்க தாண்டி இருக்கு என்ன பண்றாங்க ஸ்கிப்பிங் ஆட் பண்றானுங்க போல இன்னும் சூரியனே சரியா வெளியே வரல இவனுங்க எல்லாம் வெளியே வந்து என்ன பண்றானுங்க ஆமா ஏய் ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க போய் வொர்க் அவுட் பண்ணுங்க